44 பாருங்க. கிடையுடன் தீட்டாவை அமைக்கும் ஒரு உராய்வின்றிய காவலிடப்பட்ட சாய்தளத்தின் மீது எல் நீளமும் எம் திணிவுமுடையோர் நேரிய கடத்தும் கம்பி பிக்யூ ஓய்வில் வைக்கப்பட வேண்டியுள்ளது. ஸோ பாயடத்து பியா உள்ள ஒரு சீரான காந்தப்புலம் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நிலைக்குத்தாக மேல் நோக்கி தாக்குகின்றது. கம்பியை ஓய்வில் பேணுவதற்கு கடத்தியினோடு செல்ல வேண்டிய ஓட்டம் ஐயின் பருமெனும் திசையும். இப்போ ஸோ இதில் என்ன கரண்ட் ஓடணும், எந்த திசையில் ஓடணும்னு தான் கேள்வி. சார் இப்போ எங்களுக்கு இது நிறைய எம்ஜி தொழிப்படும் கீழே இல்லையா. நான் இதை இப்படி கீரணுமெண்ட இதில் வச்சு பார்க்குறத விட இப்படி கீரணுமெண்ட ஈஸி. இருபரிமாணத்தில் வகைங்க இப்போ கடத்தி இப்படி இருக்குது. ஸோ இந்த எம்ஜி இப்படி தொழிப்படும் இல்லையா. அப்போ இது இந்த கூரை என்ன, எம்ஜி சைன் தீட்டா. ஸோ இந்த கூட தீட்டான்னா இது எம்ஜி சைன் தீட்டா. இப்போ எங்களுக்கு இதை சமநிலைப்படுத்தணும்னா மேலுக்கு ஒரு விசை வேணும். இப்படி இது என்ன தலை வரும், இதில் விசதொலி போடணும் காந்தப்புலத்தால். இப்போ எம்ஜி கீழே இருக்கிறதாலன்னு இது எப்படி வருது. ஸோ காந்தப்புலம் மேல் நோக்கியில் இருக்குது. ஸோ காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்கிறதால இதில் ஒரு கரண்ட் ஓடினா விசை எப்படி வரும், காந்தப்புலத்துக்கும் கடத்திக்கும் செங்குத்தாக தானே வரும். டேய் காந்தப்புல மிக இதில் காந்தப்புலம் இது மின்னோட்டம் இது விசை, ஒன்று கொண்டு செங்குத்தாக தானே இருக்கும். அப்போ காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்கிறபடியா கட்டாயம் அதுக்கு செங்குத்தாக விசை வரணும். அப்போ கிடையாது தானே விசை வரும். அப்போ இதில் உள்ள விசை இதுக்கு செங்குத்தாக இப்படி வரப்போகுது, இப்படி வரணும். ஸோ இப்படி வந்தால் தான் இதுக்கு மேல் இது இந்த குறு மேல் நோக்கி வரும் இல்லையா. இப்போ இப்படி விசை வரணும்ன்றது இதில் எப்படி கரண்ட் ஓடி இருக்கணும், இந்த இதில் பாருங்க இல்லை இதில் பார்த்தாலும் எப்படி காந்தப்புலம் மேல் நோக்கி. அப்போ மின்னோட்டம் இங்கால ஓடினா தான், இப்போ இதன்படி பார்த்தா போட்டுக்கு வழியால். ஸோ இப்படி ஓடினா தான் விசை இங்கே வரும். அப்போ இது போட்டுக்கு வழியால் என்ன, இங்கே எங்கேருந்து வரணும், கியூலேருந்து பிக்கு. டே இங்கேருந்து பார்க்குறப்படுது நெக்கிருக்கன். அப்போ கியூலேருந்து பிக்கு வந்தால் தான் இங்கே காந்தப்புலம் மேலே. ஸோ மின்னோட்டம் இங்கே, அப்போ விசை இங்கால வரும். இப்போ இதில் குறித்தா விசை இங்கே வரணும் கிடையா. ஸோ இங்கே வரணும்னா இந்த காந்தப்புலம் மேலே, மின்னோட்டம் இங்கே வந்தால் தான் விசை இங்கால வரும். அப்போ இங்கே கியூலேருந்து பிக்கு வரணும் மின்னோட்டம். அப்போ மின்னோட்டத்தின் திசை கண்டாச்சு கியூ டு பி. இனி இந்த எஃப் இது என்ன, இந்த கூட தீட்டா. இங்கே கூறு பிரிச்சு என்ன வரும், எஃப் காஸ் தீட்டா. அப்போ எஃப் காஸ் தீட்டா சமன் எம்ஜி சைன் தீட்டா. எஃப்க்கு என்ன போடுவோம், பிஐ எல் காஸ் தீட்டா சமன் எம்ஜி சைன் தீட்டா. இப்போ பிரிச்சு விடுங்க, ஐ இஸ் ஈக்குவல் எம்ஜி சைன் தீட்டாவின் கீழ் பிஎல் காஸ் தீட்டா. அடே சைன் தீட்டாவின் காஸ் தீட்டா என்ன சமன் டான் தீட்டா. அப்போ என்ன வரும், எம்ஜி டான் தீட்டா ஓ பிஎல். அப்போ எத்தனாவது விடை, ஸோ எம்ஜி டான் தீட்டா ஓ பிஎல் ரைட். எந்த திசை, கியூவிலிருந்து பிக்கு. அப்போ எத்தனாவது, மூன்றாவது விடை. ஸோ 44 கேள்விக்கு மூன்றாவது விடை. ஓகே.